இயக்குனர் ஜெயந்தன் அருணாச்சலம் இயக்கத்தில் ஸ்ரீ கண்ணன் லக்ஷ்மணன் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் சவுடு. இப்படத்திற்கு ஜான் பீட்டர் இசையமைத்துள்ளார். இதில் பகவதி பாலா, கீர்த்தி விக்னேஷ், ஆசிஃபா மற்றும் பலர் நடித்துள்ளனர். சவுடு படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. இதுல சிறப்பு விருந்தினர்களாக ஜாக்வார் தங்கம், சொர்க்கோ ஏரா கருணாநிதி, லொல்லுசபா ஜீவா மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க. இந்த நாள் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்குது, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா எவ்வளவோ இடர்பாடுகள், புயல் அது இதெல்லாம் எல்லாத்தையும் கடந்து நம்ம வாழ்க்கையில் வர்றது மாதிரி இன்றைக்கி சூழல் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். அதெல்லாம் கடந்து இந்த படம் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்குது. அதனால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். லாக் சினிமா தயாரிப்பில் இந்த படத்து இயக்குனர் ஜெயந்தன் அருணாச்சலம் அவர்கள் மிக அருமையாக இயக்க, தயாரிப்பாளர் ஸ்ரீ கண்ணன் மிக அருமையாக தயாரிச்சிருக்கிறாங்க. எனக்கு வாய்ப்பளித்த, இசையமைக்க இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த ஜெயந்தன் அருணாச்சலம் இயக்குனர் அவர்களுக்கு, அவர் நல்ல ஒரு இயக்குனர் மட்டுமல்ல எனக்கு ஒரு நல்ல நண்பரும் கூட, அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தயாரிப்பாளர் ஸ்ரீ கண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நிவாரண வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான படம் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்க, ஜெயந்தன் அருணாச்சலம் எனக்கு நண்பராக இருந்தாலும் கூட, ஆனால் இது கிடைக்கிறதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நபர் யாருன்னா இயக்குனர் டாக்டர் பகவதி பாலா அவர்கள். லவ் யூ சார். ஏன்னா எவ்வளவுதான் நண்பர்களாக இருந்தால் கூட ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும், நாங்கள் பேசியிருக்கோம். பட் வேறொரு பேரில் அவரை நான் பேசிகிட்டு இருந்தோம். இந்த இதில் வந்து சார் ஜெயந்தன் அப்படின்னு ஒரு டைரக்டர் உங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன்ட்டு என் நண்பரே எனக்கு அறிமுகப்படுத்தினார். ஏன்னா வேறொரு பேரில் தான் எனக்கு தெரியும். அப்போது அந்த படம் வந்து கிடைக்கிறதுக்கு அவர் மிகவும் ஒரு முக்கியமான காரணம். இந்த வாய்ப்பு இந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னாக்க அதுக்கு அவர் நான் நன்றி சொல்கிறேன் சார், மிகவும் நன்றி. ஓகே, இந்த படத்தை பற்றி நம்ம மியூசிக் டைரக்டர் எல்லாமே சொல்லிட்டாங்க எல்லோரும் பற்றியும். இந்த சவுடுங்கிற படம் வந்து முத முத நம்ம இதில் எனக்கு கதாநாயகனாக வாய்ப்பு கொடுத்த எனது தயாரிப்பாளர் கண்ணன் சார் அவர்களுக்கும் இயக்குனர் ஜெயந்தன் அருணா சார் அவர்களையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து முதல்ல இவர் நம்ம ஜெயந்தன் சார் அவங்க வந்து கதை சொன்னாங்க, என்கிட்ட சார் இப்படி ஒரு கதை இருக்குது அப்படின்னாங்க. ஆக்சுவலி வந்து எனக்கு கேமராமேனை தான் புக் பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் சரி ஓகே சார் பண்ணலாம் சார், எப்போ ஷூட்டிங் சொல்லுங்கள், எனக்கு வேறு படம் போயிட்டுருக்கு சொல்லானே. இல்லை சார் நீங்கள் உங்கள் டேட் இருந்தால் தான் பண்ண முடியாங்க, இல்லை நீ ஆரம்பிங்க, நான் வந்து என்னோடய அசன்ஸ், ஏன்னா அவருக்கு முன்னாடி ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்காரு, இது ஒரு ஃபஸ்ட்டு படம் இல்லை, இது மூணாவது படம் இருக்குது, என்னோடய அசன்ஸ் அனுப்புகிறேன் சார் அவங்கள வச்சு பண்ணிக்கிங்க, எனக்கு கடினமாக படம் இருக்குது அப்படின்னா. இல்லை சார் நீங்கள் வந்தால் தான் சார் பண்ண முடியினாரு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அப்புறம் நான் கிளம்பினேன். போனதுக்கு அப்புறம் தான் அங்கே தான் சொன்னார் என்ன ஹீரோன்னு சொன்னார், நானே அங்கே ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஹீரோயின் இறங்கும்போது ஆஷிஃபா அப்படின்னாங்க. சரி சார் ஒன்றும் பிரச்சனை, கதையை சொல்லுங்கன்னா அப்புறம் கதை சொன்னதும், அதாவது அங்கே என்கிட்ட சொன்ன கதை வேறு, அங்கே சொன்னது கதை வேறு. சார் இந்த கதைக்கு நான் செட் ஆகுவானா, இது வந்து போலீஸு ஃபைட்டு ஆக்ஷன் அது நிறைய பண்ணும், இல்லை பண்ணலாம் சார். நான் சார் பண்ணோம், படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விஜயமல்லி சார் சொன்னார் நான் நிறைய படம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. ஆக்சுவலி வந்து நான் வந்து ஒரு 15 படம் பண்ணியிருக்கோம், 13 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ 14வது படம் வந்து இந்த வர 13ஆம் தேதி விடிஞ்சா எனக்கு கல்யாணம் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதில் வந்து டைரக்ஷன் அண்டு கேமரா அதில் பண்ணியிருக்கேன், ஹீரோ தான் பண்ணியிருக்கிறேன். நான் ஹீரோவாக வந்து எனக்கு இது 5வது படம், ஆனால் வந்து நான் 4 படம் என்னோடய டைரக்ஷனில் பண்ணியிருக்கிறேன், முத முத வெளி டைரக்ஷனில் தான் பண்ணியிருக்கிறேன். ஒரு சின்ன குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு இது பண்ணுறேன். ஒரு பெரிய மகாராஜா அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு, சார் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஊரில் அனௌன்ஸ் பண்ணுறேன். என்னென்னா அவங்க இல்லை ஒரு பெரிய ஏரி, அந்த ஏரியில் குதித்து யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னதுனால அங்கே இளைஞர்கள்லாம் ரெடி ஆகிட்டாங்க. அதில் சில கண்டிஷன் போட்டிருந்தாரு, வசதியானவர்கள் இருக்கக்கூடாது, பெரிய ஆளாக இருக்கும், இப்படிலாம் சில கண்டிஷன் நிறைய கண்டிஷன் போட்டுருந்தாங்க. அதே நேரத்தில் வந்து அந்த தண்ணி வந்து அந்த டயத்தில் மாற்ற, ஒன்று வெண்ணியாக மாற்றிடுவாங்க, இல்லைன்னா அந்த நல்ல கூலிங் மாற்றிடுவாங்க, இப்படி இருக்குது. ஸோ இதில் யார் நீ நீந்தி வரீங்களோ அவங்களுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன், இல்லாமல் அந்த நாட்டில் நான் மகாராஜன் ஆக்கிறோம்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாரு. இது வந்து இப்போ இளைஞர்கள்லாம் பயங்கரமாகி கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வந்து நிற்கிறாங்க.
இப்போ ஷார்ட் அங்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து முதலைகள் பாம்புகள் ஃபுல்லாக அந்த இதில் விட்டுருவாங்க. விட்டது எல்லாரும் 1, 2, 3 போது எல்லாரும் ஸ்டாப் ஆகி நின்றுறாங்க. ஒருத்த மட்டும் உள்ளே விழுந்துடுறான். எல்லாரும் ஆச்சரியம் படுறாங்க. அவன் ஸ்பீடாக போயிட்டு ஃபஸ்ட்டு வந்துடுறான். மன்னர்லேருந்து அத்தனை பேர் ஆச்சரியம். ஏன்னா உள்ளே வந்து முதலைகள் இருக்குது, பாம்புகள் எல்லாமே இருக்குது. இதை தாண்டி வந்தாங்க. இவர் தான் புரிஞ்சு அவனு பண்ணும்போது இவர் தேடிட்டு இருக்கார். ஒருத்தரை சேச்சர் யாரா 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 போகும்போது, நீ யாரை தேடுறீங்க அப்படிங்கும் போது, இல்லைங்க என்னை யாருக்கு தள்ளி விட்டாலும் அவர் தேடிட்டு இருக்காங்க, நான் உயிர் வந்து வெளியே வந்தேங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு படத்துலையும் என்ன யாரோ ஒருத்தர் தள்ளி விட்டுறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச நிலையில கொண்டாந்து படம் ரிலீஸ் பண்ணிட்டுருக்குது. இதுதான் வேற ஒன்றுமே கிடையாது. அதாவது படம் வந்து சக்ஸஸ் பண்ணுற காரணம், சக்ஸஸ் அதாவது நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு காரணம், சரி போதும் இந்த படத்தோட போதும், நம்ம வந்து கேமரா பண்ண போயிடலாம், நடிக்க போயிடலாம் போது யாரோ ஒருத்தர் வருவாங்க சார் டைரக்ஷன் பண்ணலாம்பாங்க, கதை சொல்லுவாங்க, சரின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் தூரம் பண்ணதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அவங்க ட்ராவல் நிப்பாட்டிடுவாங்க. அப்புறம் நான் ட்ராவல் பண்ணி சேர்க்க கரை சேர வேண்டிய சார். இதுதான் அதே நேரத்தில் சிங்கமணி ஒரு என் படத்தில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் நிற்கும் போது சிங்கமணி சொல்லுவார், நம்ம பட்ஜெட்டில் பண்ணும்போது சின்ன மேட்டராக எடுக்கணும், பெரிய மேட்டர் எடுக்கக்கூடாது. பெரிய மேட்டர் தான் நம்ம வந்து ஒன்றால் பண்ண முடியாது. சின்ன மேட்டர் அது டீட்டெயில்ஸ் எல்லாம் பண்ணோம், பண்ணோன்னா ஒரே ஊருக்குள்ள கதை முடிகிற மாதிரி வைக்கணும், அப்புறம் தான் படத்தை பண்ணி ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிமாங்க. அதுமாதிரி நான் எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்து ஒரு ஊருக்குள்ளேயே நடக்கிற கதையாக இருக்கும், சின்ன கதையாக இருக்கும். அந்த சின்ன மேட்டர் டீட்டெயில்ஸ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு மக்கள் மக்கிட்டையும் ஆதரவு கிடைக்கும். அதே நேரத்தில் நம்மளுடைய ஏன்னா இன்றைக்கி வந்து புதுப்படங்களோட சின்ன படங்களுக்கு வந்து தேட்டரில் வந்து வசூல் ரொம்ப கம்மி தான். அதை நம்ம கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதை ரிலீஸ் பண்ணால் தான் மற்ற ரைட்ஸ் எல்லாமே விற்கும். அதில் நம்ம ஒரு பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு அந்த பட்ஜெட்டில் படம் பண்ணாமல் ஈஸியாக ரிலீஸ் பண்ணலாம். நிறைய பேர் என்ன இயக்குநர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஷூட்டிங் வரைக்கும் தான் பட்ஜெட் போடுறாங்க, இல்லை ஷூட்டிங்கு சென்சார் பண்ணி பட்ஜெட் போட்டுட்டு அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒவ்வொரு ஆளாக போய் பார்க்குறாங்க, படம் விற்க முடியல. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு ஒரு படம் வந்து இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து கதையை டிஸ்கஷன் பண்ணுறது, 10 பேர் கூப்பிட்றோம், 10 பேர் வச்சு டிஸ்கஷன் பண்ணுறோம், லொக்கேஷன் பார்க்குறோம், கதையை எடுக்கிறோம், அப்புறம் எடிட்டிங் வந்து எடிட் எல்லாமே பண்ணுறோம். ஆனால் ரிலீஸுக்கு யாருமே இதுமாரி ப்ரீ பிளான் பண்ணுறது கிடையாது. படம் முடிஞ்சிச்சா யார்ட்டே கொடுக்கணும், ரிலீஸ் பண்ணணும், இல்லை ஒரு 4 தேட்டர் பண்ணணும், 10 தேட்டர் பண்ணி விட தான் நினைக்கிறாங்க, அதனால் ஓடாம போகுது. ஸோ ரிலீஸுக்கும் நம்ம வந்து அந்த அளவுக்கு வேலை செஞ்சோம்னால், ப்ரீ ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு வேலை செய்கிறோம், ஷூட்டிங்கில் எந்த அளவுக்கு வேலை செய்கிறோம், ரிலீஸ் வேலை செஞ்சால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். இன்னும் ஜாமான் எல்லாமே பேசிட்டுருக்குது, டைமர் ஆகிட்டுருக்குது. இதில் நடித்த எல்லா இந்த சவுடில் நடித்த எல்லாருக்குமே வந்து நான் வந்து வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன். இதில் நடித்த கதாநாயகி ஆஷிபா அவர்களுக்கும், ஷோபி அவர்களுக்கும், ரஜி அவர்களுக்கும், அதுபோல் ஜார்ஜ் அவர்களுக்கும், ஹீரோ அவர்களுக்கும், அதுக்கப்புறம் வந்து மேடல் வேறு யாருக்கா, அதுக்கப்புறம் லைலா நடித்தாங்க, நல்லா சூப்பராக பண்ணீங்க. அதுக்கப்புறம் எழுதிங்க, அதுக்கப்புறம் வந்து பாப்பாஸ் ஓவியா, அதுக்கப்புறம் யார் யார் நினச்சிங்க சார் நீங்கள் கொஞ்சம் சவுட்டு படத்தை எந்திரிச்சு மட்டும் எல்லாம் கொஞ்சம் எந்திரிச்சு கை தூக்குனீங்கன்னா எல்லாமே பார்த்து விடுவேன். கொஞ்சம் எந்திரிச்சு எல்லாருமே கைத்தீங்கன்னா எல்லாரும் இவங்க எல்லாருமே மிக பிரபாவம் அடித்தாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் ஒரு கிளாப்ஸ் அடிங்க எல்லாம். உங்கள் சார் யார் சார்பா எல்லாருமே கை தூக்குங்க ஒரு டைமு பார்த்துங்களுக்கு. ஓகே சார். எனக்கு பேர் சில பேர் தெரியல, ஐயோ ஓகே. பாண்டி முருகன், ஜானகிராம், ராஜன், மாமா கிளிமுக்கு அண்ணா, அப்புறம் போண்டாமணி நடிச்சிருப்பா, அப்புறம் வைகாசி அண்ணா நடிச்ச சூப்பராக நடிச்சிருப்பா, அப்புறம் கிங்காங் அண்ணா. ஸோ எல்லாருக்குமே இந்த மேடை மூலம் வாழ்த்து சொல்கிறேன். அதேமாரி கடைசி வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும், ரிலீஸ் ஆகி தேட்டரில் ஓடுற வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ, நன்றி நன்றி நன்றி. இந்த படத்தில் ஒரு உண்மையான விஷயம் சொல்லப்போனால், ஷூட்டிங் சாங் நடக்குது, பகவதி சார் கேட்டாங்க என்ன மாஸ்டர் எல்லாம் பாட்டை ஒரே நாள் எடுப்பீங்க, என் பாட்டை மட்டும்னா ஒரு கார் ஷீட்டில் முடிக்கல, ரெண்டாவது கார் ஷீட்டு போகிறீங்கன்னு. அது விஷயம் இல்லை சார், சாங்கு டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்காக ஃபஸ்ட்டு நான் சாங் எடுக்கிறேன், அதை நல்லா கொஞ்சம் கிளாரிட்டியோடு பண்ணுற ஒரு ஆசையில் நான் உங்களை நல்லா டேஸ்ட்டாக எடுத்துக்கணும் ஆசைப்பட்றேன். அதேமாரி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க எப்படி வந்திருக்குதுன்னு. ரொம்ப என்னை வாய்ப்பளித்த இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.